ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து எஸ்டர்டே பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதியிலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர் கிரேட் ஏ ஜாப்ஸ் தாங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எத்தனை வேகன்சி இருக்குது, சேலரி எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வந்து எல்லாம் வீடியோ பார்த்துருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போட ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்பிஐ வெளியிட்டு வந்த பேப்பர் நோட்டிஃபிகேஷன் தான். இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பாளர் கிரேட் ஏ, முழுநேர ஒப்பந்தத்தில் கட்டிடக்கலை நிபுணர், அடுத்து பார்த்தீங்கன்னா தீயணைப்பு அதிகாரி கிரேட் ஏ. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறக்கு டேட் ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 23ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது, 2022. நீங்கள் வந்து ஆர்பிஐயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ஏதாவது வெப்சைட்டில் நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 13, 2022. இதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேடு வைஸ் செலெக்ஷன் தான். எக்ஸாம் நடத்தி உங்களுடைய மார்க் பேசிஸில் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 9, 2022 நடக்கும். இதில் வந்து இந்த இணையதளத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், வேறு எதுவும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அது போக இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணல. கிரேடியே அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 35,000 மேலே தான் சேலரி வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் மே 23ஆம் தேதிக்கு அஃபீஸ் வெப்சைட்டில் வந்தோடனே நான் வந்து வேறு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது என்ன, எப்படி, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆர்பிஐயில் வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அனுப்பிடுற வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.